தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்று கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல் நிலையங்களில் அளிக்கப்படும் மனுக்கள் மீதான நடவடிக்கைகளை தொடர் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பொருட்டு ஒரு செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த செயலியை ஒவ்வொரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய வரவேற்பாளர்கள் அவர்கள் கையாளும் விதமாக அவர்களை கையாள வைத்து ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வரக்கூடிய பெறக்கூடிய மனுக்கள் எவ்வளவு துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, நடவடிக்கை எடுக்காமல் கைவிடப்படுகிறதா என்பதை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து கண்காணிக்கும் பொருட்டு இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த செயலியை ஹெக்ஸ்கான் கம்ப்யூட்டர்ஸ் கடலூர் சரண்ராஜ் அவர்களுடைய உதவியை கொண்டு இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த உருவாக்கப்பட்ட செயலியினுடைய பயன்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இருக்கக்கூடிய வரவேற்பாளர்கள் எல்லா காவல் நிலையங்களிலும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நியமிக்கப்பட்ட வரவேற்பாளர்களுக்கு ஒரு கணினி வழங்கப்பட்டு அந்த கணினியின் மூலமாக அவர்களுடைய அவர்கள் வந்து அந்த காவல் நிலையத்தில் பெறக்கூடிய மனுக்களுடைய தகுதிகள் விவரங்களை வந்து அதில் பதிவு செய்வார்கள். அந்த பதிவேற்றம் செய்யக்கூடிய அந்த மனுக்கள் மீதான நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கிறது, அதை எடுக்கிறது மட்டுமல்லாமல் அந்த நடவடிக்கைகள் மக்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா என்பதையும், திருப்தி இல்லாத நிலை இருக்கும்போது அதற்கான காரணம் என்ன என்பதையும் அவர்களிடம் வந்து அந்த திருப்தி இருக்கிற தன்மையை வந்து கேட்பதற்கான ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் இங்கே ஒரு நம்முடைய கண்காணிப்பாளர் அலுவலகத்திலே ஒரு இந்த இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெட்டிஷன் டிஸ்போசல் மானிட்டரிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்தினுடைய செல் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை கொண்டு நமக்கு வந்து இந்த துறையில் இது போன்ற செயல்பாடுகளில் நல்ல நிபுணத்துவம் பெற்றவர்களை வந்து இதில் வந்து நாமினேட் செய்து அவர்கள் மூலமாக இந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த மனுக்கள் டிஸ்போசல் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்றத வந்து வந்து கட்டுப்பாடுகள் மூலமாக பார்க்கணும்னு வச்சுக்கிறோம். இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்களுக்கு மேம்பட்ட சேவையை வழங்குவதான ஒரு நோக்கத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல் வந்து நல்ல விதமாக செயல்படுகிறார்கள் என்பதை வந்து அவங்களை ஊக்குவிப்பதற்காக முக்கியமாகவும் செய்யும். இது வந்து தவறை கண்டுபிடிப்பதற்கான ஒரு முயற்சி அல்ல, இதில் வந்து மேம்பட்ட சேவையை மக்களுக்கு வழங்குவதும் சரியான முறையில் செய்வதை ஊக்குவிப்பதற்கான ஒரு முயற்சி. இந்த முயற்சியிலே வந்து நல்ல சேவையை வந்து மக்களுக்கு அளிக்க முடியும் என்று நம்புகிறோம். கடலூர் மாவட்டத்தினுடைய இந்த காவல்துறை சார்பாக நமது காவல்துறை தலைவர் அவர்கள் வடக்கு மண்டலம் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் நமது காவல்துறை துணைத்தலைவர் விழுப்புரம் சரகம் பொறுப்பு வகிக்கின்ற காஞ்சிபுரம் துணைத்தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கைகளை துரிதமாக செய்திருக்கிறோம். அவர்களுடைய இந்த செயலியை வடிவமைப்பதில் அவர்களுடைய பங்களிப்பு மிக உன்னதமானது. அவங்க வந்து ஒவ்வொரு செயலியிலையும் எந்தெந்த தரவுகளை வந்து உள்ளடக்கியதாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த அறிவுரைகள் பெரிதும் நாங்களுக்கு பேருதவியாக இருந்தது. அந்த தரவுகளின் அடிப்படையில் இப்போ வந்து மருத்துவ மனைகளிலிருந்து பெறக்கூடிய இன்டிமேஷன்களையும் கூட இதில் பதிவேற்றம் செய்து அவற்றையும் வந்து துரிதமாக சரியான நேரங்களில் நடவடிக்கை எடுக்கப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டது. எனவே இதை மக்களுக்கான மேம்பட்ட சேவையாக நாம் கொடுக்குறோன்றதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த கேமராக்கள் நம்ம டிஸ்ட்ரிக்டில் அந்த அளவுக்கு செயல்பாடுகள் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. குற்றச்சாட்டுகள் இல்லை, இது பொதுவாகவே வந்து மழைக்காலங்கள் மற்றும் புயல் காலங்களில் வந்து கண்காணிப்பு கேமராக்களுடைய செயல்பாடுகள் வந்து சுணக்கமடைவது பழுதாகுவது என்பது எல்லா இடங்களிலும் ஏற்படக்கூடிய இடர்பாடு தான். அந்த இடர்பாடுகள் சரி செய்யப்பட்டு எங்கெல்லாம் சரியில்லாமல் இருந்ததோ அந்த எல்லாம் வந்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள் ஒரு குழுவினை அமைத்து அந்த குழுவினர் மூலமாக ஒவ்வொரு கேமராவையும் அதனுடைய செயல்பாட்டினையும் வந்து தணிக்கை செய்து சரியில்லாத கேமராக்களை வந்து சரி செய்யும் செயல்பாடுகளை வந்து ஒரு 75 விழுக்காடு முடித்துவிட்டோம். இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து தணிக்கை செய்ய வேண்டிய பணி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் வந்து குறித்து நடந்துருவோம். அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, அங்கே பார்க்க வேண்டிய வேலைகள் இருக்குது, அதையும் பார்த்து சரி பண்ணிடுவோம். நீங்கள் பதவியேற்ற உடனே அவங்க செயல்பாடு கிடைத்து செயலில் பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ வந்ததுலேருந்து குற்றங்கள் அதிகமாக, திருட்டு சம்பவங்களோ இதெல்லாம் அதிகமாக நடக்குது, அது எப்படி பார்க்குறீங்க? நடவடிக்கை துரிதமாக இருக்கு, ஆனால் குற்ற சம்பவம் அதிகமாக தானே நடந்துட்டு இருக்கு. கொலை இது மாதிரி நடந்துருக்கு. கொலை வந்து எதுவும் அதிகமாக நடந்ததாக எனக்கு தெரியலைங்க. கொலை இப்போ திருட்டு நிறையா நடக்குது. திருட்டும் அதிகமாக நடந்ததாக புகார் வந்து எங்களுக்கு வந்து இங்கே தரவுகள் வந்து நம்முடைய
மாவட்ட குற்ற ஆவணக்கூடம் இருக்குது. அவங்களுக்கு வந்து வரக்கூடிய தகவல்கள், பதிவு செய்யக்கூடிய வழக்குகள், வரக்கூடிய வழக்குகள் இந்த முன் காலத்திலிருந்து பதிவு வழக்குகளை காட்டிலும் குறைவான கள வழக்குகள் தான் இது வந்து பதிவாக இருக்குது. எவ்வளிய அதிகமான வழக்குகள் எங்கேயும் வந்து பதிவாகவில்லை. டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் ஒர்க் ஆகாத டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. இந்த கம்மிப்பேட்டை செம்மண்டலம் இந்த பகுதியெல்லாம் வந்து டிராஃபிக்ஸ் போலீஸும் ஒர்க் எடுக்கல, துரித வந்து சரி செய்யப்படும். முக்கியமான நோக்கம் வந்து ஸ்டேஷனில் இருக்கிற ரிசர்வேஷன் வந்து டேட்டா கொடுக்கணும். இப்போ எல்லா ஸ்டேஷன்லையும் ரிசர்வேஷன் ஃபுல்லாக இருக்காங்களா? இருக்கிறார்கள். எல்லா காவல் நிலையத்திலும் 46 காவல் நிலையங்கள், 43 காவல் நிலையங்கள் இருக்கிறாங்க. ஒரு 3 காவல் நிலையங்களுக்கு மட்டும் வந்து நம்முடைய காவல் நிலையத்தினுடைய காவல் பொறுப்பு காவல் ஆளுநர்களை நியமிச்சுக்கிறோம்.